ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபேமிலிஸ் வெல்கம் டு வர்ஞாலம் க்ரியேஷன் சேனல் நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்க ஓகே வாங்க நம்ம இன்றைக்கி கிராஃப்ட் வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து கிராஃப்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வேஸ்டான ஒரு பாக்ஸ் ஒன்று எடுத்துருக்கேன் நம்ம செப்பல்ஸ்லாம் வாங்குவோம் இல்லையா அப்போ நமக்கு ஒரு பாக்ஸ் வச்சு கொடுப்பாங்களே அந்த பாக்ஸ் தான் நான் வந்து எடுத்திருக்கேன் இப்போ வந்து அந்த பாக்ஸை எப்படி கட் பண்ண போறேன்னா ல இருக்குது பார்த்தீங்களா சைட்ல இருக்க எல்லாத்தையுமே வந்து பாருங்கன்னா கட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும் ஓகே நமக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி இப்போ கிடைக்கும் ஸோ இப்போ நமக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி ரெடி ஆயிடுச்சேன் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கலர் பேப்பர் வச்சு ஒட்ட போகிறேன் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒய்லட் கலர் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன் உங்களுக்கு என்ன கலர் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கலர் பேப்பர் இல்லை பேட்டன் ஷீட் உங்கள்கிட்ட அதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒயிட் கலர் பேப்பர் கூட போட்டு ஓட்டி விட்டுக்கலாம் என்ன கலர் பேப்பர் வேணால் ஓட்டிக்கலாம் அதெல்லாம் உங்கள் ஓன் கிரியேட்டிவிட்டி தான் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒய்லெட் கலர் கலர் ஷீட் எடுத்துருக்கேன் ப்ளைன் ஷீட் எடுத்து நல்லா ஃபெஃபிகாவில் வந்து அந்த சர்ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுட்டு இப்போ நான் ஒட்டுறே பாருங்கள் இந்த மாதிரி ஒட்டணும் அந்த எல்லாம் வராமல் இருக்கணும் அந்த சுருக்க சுருக்கமாக வரும் இல்லையோ அந்த மாதிரி வரக்கூடாது இப்போ நீங்கள் உள்ளே இது பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னா நான் கட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு அதை நீங்கள் வந்து உள்ளே ஒட்டி விட்டுக்கோங்க அதே மாதிரி எனக்கு ஒரு ஃபைவ் ஆர் சிக்ஸ் ஷீட்ஸ் வந்து எனக்கு வந்து இது ஃபில் பண்ணுறதுக்கு தேவைப்பட்டுச்சு இந்த மாதிரி பண்ணி நான் ஃபுல்லாக வந்து ஒட்டி விட்டுக்கிறேன் ஓகேங்களா நல்லா எல்லா சைட்லையுமே அப்ளை பண்ணி விட்டுக்கணும் நல்லா ப்ரஷ்ஷை போட்டு நான் நிறைய ஃபெவிகால் உங்களுக்கு வேஸ்ட் ஆகுது அப்புடின்னா லைட்டாக போட்டு ப்ரெஷ்ஷை போட்டு அப்ளை பண்ணி விட்டுட்டு நீங்கள் அந்த இடத்துல ஒட்டி விட்டுக்கலாம் ஓகே அப்போ நான் ஒட்டுற மாதிரியே வந்து ஃபுல்லாக ஒட்டி விட்டுக்கணும் இப்போ வந்து நான் ரெண்டு சைட்லையுமே ஒட்டிட்டு கீழே வந்து அதை மடித்து அப்படியே ஒட்டி விட்டுட்டேன் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட் லெஃப்ட் சைடு ரெண்டு ரைட் சைடு சின்ன சைடாக இருக்கும் பார்த்தீங்களா அந்த சைட்லேயும் நான் என்ன பண்ணுறேன்னா நல்லா ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஷீட் எடுத்து நான் அதில் ஒட்டி விட போகிறேன் ஓகேயா இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கும் பார்த்தீங்களா பீஸா அதே நம்ம வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்மளுக்கு மேலே வந்து டாப்பில் ஒரு பீஸ் கிடச்சிருக்குல்ல அதை வந்து பாருங்கன்னா இப்போ ரெண்டாக கட் பண்ணுறேன் பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா அதை ஃபுல்லாக நான் வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணுறேன் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அப்போ அந்த ரெண்டு கார்போர்டுமே நம்ம வந்து ஃபுல்லாக ஷீட் போட்டு கவர் பண்ண போகிறோம் ஓகேங்களா நான் இப்போ வந்து வந்து ஒரு ஆர்கனைசர் மாதிரி தான் ரெடி பண்ணிட்டுருக்கேன் திங்ஸ்லாம் நம்ம உள்ளே வச்சுக்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிளைனாக இருந்துச்சு அந்த கார்போர்ட் அட்டையோட கலர் தெரிஞ்சிருந்தனால நான் அதையும் கவர் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக நான் அதை என்ன பண்ணேன்னா மெஷர் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுக்க போகிறேன் கட் பண்ணிட்டு உள்ளே இருக்க சைடில் இருக்கிறதே நம்ம வந்து ஃபுல்லாக வந்து க கவர் பண்ண போகிறோம் ஓகேயா இப்போ வந்து கரெக்டாக மெஷர் பண்ணுங்கள் தப்பாக மெஷர் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா பேப்பர்லாம் வந்து எங்களுக்கு தெரியும் வெளியே ஸோ அதனால் கரெக்டாக மெஷர் பண்ணி கரெக்டாக கட் பண்ணி ஒட்டினிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு நீட்டாக கிடைக்கும் சரியா இப்போ நான் உள்ளே நல்லா ஃபெவிகால் அப்ளை பண்ணி உள்ளே ஃபுல்லாக ஒட்டிவிட்டு போகிறேன் ஓகேயா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க சென்ட்ரு பீஸே நம்ம கவர் பண்ணணும் இல்லையா அதுக்கு வந்து கரெக்டாக நான் பேப்பர் உள்ளே வச்சு மெஷர் பண்ணிவிட்டு பேக் சைடு வச்சு மெஷர் பண்ணிட்டு இப்போ பாருங்கள் கரெக்டாக உள்ளே விடுற பாருங்கள் இந்த மாதிரி உள்ள விட்டு நம்ம ஒட்ட போகிறோம் ஓகேயா இந்த மாதிரி உள்ளே நல்லா மெஷர் பண்ணிவிட்டு நம்ம ஃபுல்லாக கம்மு போட்டுட்டு ஒட்டி விட்டுறலாம் நான் இங்கேயே கம்மு போட்டுட்டு நான் நான் ஃபுல்லாக வந்து இந்த கிராஃப்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபெவிகால் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ ஃபெவிகாலே நீங்களும் யூஸ் பண்ணுங்கள் ஃபெவிகால் வந்து ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ அதனால் நம்ம ஃபெவிகாலே போட்டு ஒட்டி விட்டுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உள்ளே நான் வந்து கவர் பண்ணிட்டேன் இப்போ வந்து ஃபுல் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இது வேஸ்ட் பாக்ஸ் மாதிரியே தெரியாது ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து கவர் பண்ணி எடுத்தாச்சு ஓகே எங்கேயுமே இந்த கார்போர்ட் தெரியாமல் கவர் பண்ணிக்கோங்க நம்ம அந்த ஆல்ரெடி ரெண்டு பீஸு கட் பண்ணி ஃபுல்லாக கலர் பேப்பர் போட்டு கவர் பண்ணியிருந்தோம் இல்லையா அந்த ரெண்டு கார்டையும் இப்போ நான் எடுத்து என்ன பண்ண போகிறேன்னா சென்டரில் நான் வைக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி வச்சுக்கணும் ஓகேங்களா இந்த மாதிரி வச்சு நம்ம வந்து நல்லா ஒட்டிவிட்டு போகிறோம் ஸோ கரெக்டாக வச்சு இங்கே பாருங்கள் ஒற்றை பாருங்கள் உள்ளே நம்மளுக்கு எங்கே வேணுமோ அங்கங்குள்ள ஃபெவிகால் போட்டு லைன் போட்டுட்டு நம்ம பண்ணிச்சிருக்க அந்த லைன் எடுத்து அந்த கார்டு எடுத்து நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம மல்டி பர்பஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இதில் வந்து உங்களுக்கு என்ன வேணாலும் நீங்கள் உள்ளே வச்சுக்கலாம் கிராஃப்டிங்ஸ் இல்லை உங்கள் க கம்மு இந்த மாதிரி விஷயத்துலாம் நீங்கள் தனித்தனியாக பிரித்து வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இல்லைனா நீங்கள் உங்கள் தோடு இந்த மாதிரி அந்த மாதிரி திங்ஸ்லாம் நீங்கள் வந்து இதுக்குள்ளே வச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ நீங்கள் இது எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ மல்டி பர்பஸ் ஒரு ஆர்கனைசர் மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கேன் ஓகே இப்போ நம்மளோட ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு ஓகே இந்த கிராஃப்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கீழே கண்டிப்பாக கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள் இதில் எக்ஸ்ட்ரா நீங்கள் டெக்கரேட்டிவ் பண்ணுறாலும் பண்ணிக்கலாம் இதே மாதிரி இன்னொரு புது கிராஃப்ட் வந்து உங்களை பார்க்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் பாய்